ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சக்தியோட அம்மா வந்து அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க, எல்லாமே நீங்கள் பண்ண வேலை தான். கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சக்தி வந்து இன்னொன்று, நீங்கள் தான் பொன்னி, இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சுங்க, உங்களால் தான் எல்லாச்சும். இந்த பொன்னியோட உண்மையான குணம் உங்களுக்கு தெரியுதா, தெரியாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க பார்த்தீங்களா, எல்லாத்த காரணம் நீங்கள் தான் அப்படி சொல்லி அவங்கள வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து எவ்வளவோ சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்லாத பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, ஆமாம் நல்ல பொண்ணு, பார்த்தா லட்சணத்தை தெரியாதா, இவருக்கு வந்து இன்னுமே இவ்வளோ இவர் நமக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லாத பாவம் பொன்னி மாதிரி ஒருத்தி நல்லவ கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இவளால் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமே இப்படி கிடக்குன்னு, அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவங்க அம்மா. பொன்னி வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் மேலே யாரோ பழிய போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அவன் நிரூபிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவள் வந்து நல்லவ கிடையாது, எவ்வளவு வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கா, இன்னும் வந்து அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, இவ்வளோ தூரம் வந்து நிகழ்ச்சி கூட நீங்கள் நம்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது. அப்பா வந்து எவ்வளவோ வந்து சொல்கிறான், ஆனால் அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க, பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. பொன்னி நல்லவன் இல்லை அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அப்பா எவ்வளவோ சொல்கிறாரு, நீ சாப்பிடவா சொல்கிறா, இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், சக்தி பொண்டாட்டிக்காக சாப்பிடாமல் இருக்கான்னா அவனுக்காக சாப்பிடாமல் இருக்கேன் சொல்லிட்டு நான் தனியாக இருக்கேன், நீங்கள் போங்க, ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் மாடியிலே மாடிக்கு வந்து பொன்னி வந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பா கரெக்டாக பிரீத்தி வந்து வராங்க, என்ன வீட்டில் வந்து சாப்பாடே வேண்டாம், பட்னியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ராமா ஆடிட்டு, இங்கே காக்காக்கி வச்ச சோரை வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கியா நீ, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கேவலப்பத்தனம், உன்னோட முட்டாள்தனம் எல்லாமே இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா, என்னமோ பெருசாக ட்ராமா பண்ணேன், என்ன வீட்டை விட்டு வெளில போ சொன்னேன், இப்போ யார் வீட்டை விட்டு வெளில போகிறா தெரியுது, தெரியுதா, நீ வாழ்க்கையை கெடுத்துட்டேன் சொல்லி, இதை நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. எத்தனை சொன்னாலும் எனக்குன்னு தெரியாதுன்னு நினச்சேன், ஒன்றும் நான் சும்மா விட மாட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறதையும் நான் விட மாட்டேன், நிரூபிக்க போகிறேன், என்னத்தை நிரூபிக்க போகிறேன், உண்மை இருந்தால் தான் நிரூபிக்க போகிறேன், நீ தான் பொல்லாத போலாச்சு அப்படின்னு சொல்கிறான். பொன்னியை பார்த்து நீ ஒரு முட்டாள், நீ வந்து படிக்காத படிக்காதவ முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. வந்து பொன்னி வந்து நான் வந்து எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க, எத்தனை சொன்னாலும் நீ தான் செஞ்சாலும் எனக்கு தெரியாது, உன் நாடகத்தெல்லாம் வேலைங்காது வச்சுக்கோ, தெரியாது நினச்சான்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. சக்தி என்கிட்டேருந்து நீ பிரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி, என் வாழ்க்கையை வந்து நீ தட்டி பிரிச்சிட்ட, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இது, இந்த வீட்டில் மகாராணியை நான் வாழணும், ஆனால் நீ வாழ்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை தட்டி பிடிச்சிட்ட, அப்போ வீட்டை விட நீ தான் வெளியில் போகிற, உன்னால் நிரூபிக்க முடியாமல் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாடிக்கு வர அவ வீட்டு மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறாரு, இவ ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஃபுல்லாகவே பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியை வந்து பார்க்குறாங்க. உடனே பொன்னியை வந்து பார்த்தீங்கன்னா, யார் என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி, நான் நீ வந்து பொன்னி நீ நீ வந்து தெரியாமல் இருக்கிறதே நல்லது, ஏன்னா இந்த வீட்டில் நீ வந்து நல்லவா நடிச்சுங்கிறது தான் உனக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக மாப்பிள்ளை வராது, சீக்கிரமாகவே வந்து என்ன பண்ணி அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் யார் செஞ்சா என்ன செஞ்சா எல்லாமே சீக்கிரத்தை வெளிவர வரும், கண்டிப்பாக அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விட்டு போயிடுறாங்க. பிரீத்திட்டு வந்து பேசுகிறாங்க உன்னை மாப்பிள்ளை பற்றியா, எப்படி நாடகம் ஆடிட்டு போகிறா, இவளுடைய கெட்ட குணம் தெரியாதுன்னு நினச்சி நல்லவமே நாடகம் ஆடிதான், வீட்டை விட்டு போக மாட்டேன், உட்காந்துருக்கா பாரு, ஆமாம் நீ இதான் சாக்க, நீ வந்து சக்தியை வந்து அவங்க என் வாழ்க்கையை தட்டி பிடிச்சிட்டா சொல்கிறான், ஆமாம் நீ வந்து இப்படி சும்மா இருக்காத, நேரப்பே வந்து சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்க்க மாட்டேதானே, ஆமாம் நீ பே சக்தி சாப்பிட்லாம் விடாத, இதான் சாக்கு சக்தியை நீ வந்து வளைச்சிப்பாரு, நீ போய் சக்தி வந்து போய் இருப்பாரு, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு கொண்டு போனேன், ஆனால் இப்போ அவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான், நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. போ அப்படின்னு சொல்லி சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டார், அப்போதே கொண்டு நான் கொடுத்தேன் சார், நீ விட்டுறாத, திரும்ப திரும்ப வந்து சக்தியை வந்து பண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்து எப்போ ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்தாலும் அந்த சக்தியை வந்து கிடைக்கக்கூடாது, மறுபடியும் இதாக வந்து சக்தியை வந்து அவள் அடையக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அவன் அடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளையை வந்து சேர்ந்துடுறாங்க, நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன், உனக்கு என்ன உதவி சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க.
மாமா வந்து பொன்னியை வந்து பார்க்க போகிறாங்க. பொன்னியை வந்து திட்டுறாங்க, நீ ஏன் சாப்பிடாமே இருக்கிற, சக்தி வந்து உனக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டான், நீ சாப்பிட மாட்டேங்கிற, நான் சாப்பிட கூட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிற, என்னம்மா நீ இப்படி பண்ணுறீ, கொஞ்சம் கூட வந்து இருக்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இல்லை மாமான்னு சொல்கிறாங்க. நான் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டியா, மாமா சொன்னால் கேட்க மாட்டியா, மாமா சொன்னால் உனக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் மாமா, நான் வந்து இப்போ நிரூபிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன், நீ சொல்கிறது சரிதான், நீ நிரூபிச்சிரு, வேண்டாம் சொல்லாதுக்க, அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.